அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது டாக்ட்ரின்ஸ். ஸோ இதில் என்ன விதமான டாக்ட்ரின்ஸ் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன செக்ஷன்ஸ் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, அது சம்மந்தப்பட்ட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி டாக்ட்ரின்ஸை பேஸ் பண்ண ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதில் 5 டாக்ட்ரின்ஸை நம்ம பார்த்தோம். இதில் மீதி இருக்கக்கூடிய 5 டாக்ட்ரின்ஸை பார்க்க போகிறோம். டாக்ட்ரின் ஆஃப் ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஸோ இதை வந்து செக்ஷன் 41 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்டென்சிபிள் அப்படின்னா அவங்க ரியல் ஓனர் கிடையாது, ஆனால் அந்த ஓனர் இன்னொரு நபருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பலனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று, அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது விற்கிறதோ இல்லை மார்க்கேஜ் பண்ணுறதோ என்ன விஷயங்கள் வேணாலும் செய்யலாம், அதனால் அவங்களுக்கு மறுபயன் கன்சிடரேஷன் கிடைக்கிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபரார் இந்த விஷயத்துக்கு ஓகே, ஒரு வேளை விற்கிறதுக்கோ எதுக்கோ அதிகாரம் வழங்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அதை வாய்டபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாய்டபிள் அப்படின்னா என்னது, ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை மறுக்கலாம். அந்த உரிமையை வந்து ட்ரான்ஸ்ஃபரார், யார் வந்து அந்த ஹாஸ்டன்சிபிள் ஓனரை நியமிக்கிறாரோ அந்த நபர் தான் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபராராக இருப்பார். ஸோ அந்த நபர் அளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் ப்ரொவைடட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா, அப்போ ட்ரான்ஸ்ஃபரி இஷ்டத்துக்கு அவர் யாருக்கு வேணும்னாலும் சேல் பண்ணலாமா இந்த ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னா, அப்படியும் கிடையாது. அவர் வந்து இந்த விஷயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபராக நம்மளுக்கு உரிமை வழங்கியிருக்காரு, அதிகாரம் வழங்கியிருக்காரு அப்படின்னு குட் ஃபெய்த்தோட நல்ல நம்பிக்கையோடு அவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்னும்போது அந்த இடத்துல இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு கேஸ்லாவோட பார்ப்போம். ஸோ ராம்குமார் வெர்சஸ் மேக்யூ. ஸோ இந்த கேஸில் அவங்களுடைய மிஸ்ட்ரெஸ், அதாவது அவங்க ஒய்ஃப் கிடையாது செகண்ட் ஒய்ஃப் மாதிரி, ஸோ அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஆஸ்டென்சிபிள் ஓனராக அவங்க ஹஸ்பண்ட் அதாவது ராம்குமார் நியமிக்கிறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க. ஆனால் இது அவங்க ஹஸ்பண்ட் ராம்குமாருக்கு தெரியாது. ஸோ அவர் தான் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபரர். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் ட்ரான்ஸ்ஃபரியாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அவங்க மேத்யூ அப்படிங்கிறவங்க இவருடைய மிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு இவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு குட் ஃபெய்த்தோடு வாங்குகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரான்ஸ்ஃபர் செல்லுமா அப்படின்னா, இது செல்லும், இதை வாய்டபிளாக மாற்ற முடியாது. ஏன்னா இந்த செக்ஷன் 41 படி ட்ரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர் வேலிட். ஸோ அதை வந்து வாய்டபிளாகவும் மாற்ற முடியாது. ரீசன் ஒன்றே ஒன்று, இவர் அத்தரைஸ் பண்ணலை, அந்த காரணத்தினால இந்த வேலிட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டோப்பிள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டோப்பிள்னா முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறது, அடுத்து அந்த விஷயத்தையே மறுக்கிறது, இதுதான் எஸ்டோப்பிளுடைய அர்த்தம். இதை அப்ளை பண்ணி இந்த டாக்டர்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது செக்ஷன் 43 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பை அன்அத்தரைஸ்டு பர்சன் ஹூ சப்சிக்வெண்ட்லி அக்வயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியில் அவருக்கு உரிமை இல்லை, அதில் அவர் அதிகாரம் பெற்ற நபராக இல்லை, ஆனால் அதுக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை அதிகாரம் பெறாரு. ஸோ அந்த மாதிரியான நிலையில் என்ன மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபரை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாக்டரில் சொல்லியிருப்பாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு ஹிந்து இருக்கார், அவருடைய அப்பா வந்து பி. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவும் இவரும் பிரிஞ்சு வாழறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, XY ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி உங்கள் அப்பா இவருக்கு எழுதி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இசட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் இவங்க அப்பா இவருக்கு எழுதி வைக்கல, அவங்க அப்பாவே அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வராரு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருனா, XYZ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்னோடது தான், நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பர்சன்கிட்ட விற்கிறார். ஸோ விற்கும் பொழுது அந்த பர்சனும் இவர் தான் வந்து அவரால் நியமிக்கப்பட்ட நபர், அவருடைய சொத்து தானே, அவருடைய மகன் தானே அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கிடுறாரு. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையாகவே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு வாரிசு என்ற பெயரில் இவருக்கு தான் அந்த சொத்து வந்து சேருது. ஸோ இப்போ உண்மையாகவே இவர் ஓனர் ஆகிறாரு. முதல்ல ஃப்ராடாக விற்கிறாரு, இவருக்கு அதில் உரிமை இல்லை. அதன் பிறகு அவங்க அப்பா இறந்ததுனால இவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி லீகல் லேர் அப்படிங்கிற பேரில் வருது. ஸோ அதனால் இவர் தான் முழுமையான உரிமையாளராக மாறுறாரு. இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபரி இருக்கார்ல, யார் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்களோ
அவங்க முதல்ல உனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி எனக்கு அந்த சொத்தை கொடுக்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ தான் உனக்கு உரிமை வந்துருச்சுல, எனக்கு அந்த சொத்தை திரும்ப கொடு, இப்போ நீ தானே ஓனர், இப்போ நான் ஆல்ரெடி உன்கிட்ட காசு கொடுத்துட்டேன், இது நீ என்கிட்ட விற்றதுக்கு சமம், இது என்கிட்ட நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான உரிமையை வந்து டிரான்ஸ்ஃபருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்த டாக்ட்ரின் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டி. ஸோ இது வந்து செக்ஷன் 48 சொல்லியிருக்காங்க, ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் கிரியேட்டட் பை டிரான்ஸ்ஃபர். ஸோ இதில் சில அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை நிறைய பேர்கிட்ட நீனும் வாங்கிக்கோ நீனும் வாங்கிக்கோ நீனும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்தும் காசு பறிப்பாங்க. ஸோ இது போல் பண்ணும்பொழுது யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாக சேரும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது அதை கிளாரிஃபை பண்ணக்கூடியது தான் இந்த டாக்ட்ரின். ஸோ இந்த டாக்ட்ரின் யாருக்கு முதலுரிமை கொடுக்கணும், யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்டோ இல்லை ரிசர்வேஷனோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு இடஒதுக்கீடோ எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுது யார் முதல்ல டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு ஃபேவராக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த நபருக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரும். யார் முதல்ல வாங்குறாங்க அப்படிங்கிறதுல யார் முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்ட்டாக மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை வரும். ஸோ அவங்க தான் மற்ற டிரான்ஸ்ஃபரீஸோட முன்னிலையாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த டாக்ட்ரின் சொல்லுது. அடுத்த டாக்ட்ரின் டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ். ஸோ இதுதான் இருக்கிற டாக்ட்ரின்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்ட்ரின். அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய செக்ஷன்லேயே இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்னு செக்ஷன் 52 தான் நம்ம சொல்ல முடியும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் 2018 சரி 2019 சரி இந்த பர்டிகுலர் கான்செப்டில் இருந்தே க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை கேட்காம க்வெஷ்சன் பேப்பரில் க்வெஷ்சன்ஸ் இருக்காது அப்படின்ற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் இது, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. லிஸ் பெண்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு பெண்டிங் இருக்குது, அது லிஸ் அப்படின்னும் பொழுது அது ஏதோ ஒரு சூட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சூட் பெண்டிங்கில் இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதான் இந்த டாக்ட்ரின். ஸோ சூட் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போதே யாராவது ஒரு நபருக்கு விற்றுட்டோம் அப்படின்னா அது உண்மையாக அவங்க உரிமையாளராக இல்லையா, அவங்களுக்கு அதில் ரைட் இருக்கா இல்லையான்றது தெரியாமலே போயிடும் இல்லையா. ஸோ அதில் உண்மையான உரிமையாளருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேராமலே போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த டாக்ட்ரின் உதவுது. சூட் பெண்டிங்காக இருக்க வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ சூட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வரைக்கும் பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ கேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போயிலேருந்தே டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷனில் இருந்தே இந்த லிஸ்பெண்டன்ஸ் டாக்ட்ரின் அப்ளை ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னா, அந்த கேஸ் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை டிஸ்சார்ஜ் இல்லை டிகிரி இல்லை ஆர்டர் ஏதாவது ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது மட்டுமே அது முடிவடையும். ஸோ அது வரைக்குமே அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். சரி இப்போது ஃபைனல் டிகிரி இல்லைனா ஆர்டரை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ வந்து ப்ரிலிமினரி டிகிரி மட்டும் கிடையாது, ஃபைனல் டிகிரி வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணுமானால், ஆமாம், சப்போஸ் அதை வந்து செயல்படுத்தலை அப்படின்னும் பொழுது அதை செயல்படுத்த சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க. ஸோ அதனுடைய டைம் பீரியட் வந்து 30 to 60 days அதை போடணும். ஸோ அதன்குள்ளார நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுறக்கூடாது. ஸோ எக்ஸிக்யூஷன் பீரியடும் முடிஞ்ச பிறகு மட்டுமே அந்த டிரான்ஸ்ஃபர் எதுனாலும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 சொல்கிறேன். ஸோ இந்த 5 வச்சு மட்டுமே நம்ம வந்து லிஸ்பெண்டன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். சூட் பெண்டிங்காக இருக்கணும், அடுத்து அது கம்பென்டன்ட் கோர்ட்டில் கரெக்டான கோர்ட்டில் தான் அது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கணும். அடுத்து அது வந்து இல்யூசிவாக இருக்கக்கூடாது, கற்பனையுடைய ஒரு பீரியட் ஆஃப் டைமாக இருக்கக்கூடாது. அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்ற கேள்வி இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த மாதிரி சூட் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 5th வந்து சேல் மேடு வித்தவுட் பர்மிஷன். ஸோ அப்படி ஒரு சேலை அவங்க பண்ணியிருக்கணும், கோர்ட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம இந்த டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ் கீழே இவங்க செய்கிறது தவறுன்னு சொல்லி செக்ஷன் 52 யூஸ் பண்ணி நம்ம சூட் ஃபைல் பண்ணலாம். அடுத்த டாக்ட்ரின் ஆஃப் அப்ரோஷன்மெண்ட். இது வந்து செக்ஷன் 36-37 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வருது. 36 வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி மட்டும் சொல்லும், 37 வந்து அதுவே நிறைய பர்சனுக்கு டிவைட் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும்.
ஸோ அப்ரோச்மெண்ட் ஆஃப் ப்ரீடியோடிக்கல் பேமெண்ட்ஸ் ஆன் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்சன் என்டைட்டில். ஸோ ப்ரீடியோடிக்கல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இதில் ரெண்ட்டு வரும், ஆனுவலிட்டிஸ் வரும், பென்ஷன்ஸ் வரும், டிவிடன்ஸ் வரும். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நபர் ஒரு இன்னொரு நபருக்கு செலுத்த வேண்டிய தொகையை தான் வந்து ப்ரீடியோடிக்கல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை இன்னும் ஒரு பர்சனுக்கு பலனளிக்கிற விதமாக இருக்குது அப்படின்னும்போது அது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டாக்ட்ரின். ஸோ ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபராக தான் இருக்கார், அவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர். அவர்கிட்ட ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னும்பொழுது எவ்வளோ தொகையை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அவ்வளோ தொகையை வந்து அந்த நபர் யார் டிரான்ஸ்ஃபரியாக இருக்காங்களோ அவங்க வழங்கணும். இது தான் வந்து 36 சொல்லியிருக்காங்க. 37 பொறுத்த வரைக்கும் அதுவே நிறைய பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த ஷேரை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும், அவங்களுடைய டைரக்ஷன் படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 37. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பார்ப்போம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து BCD அப்படிங்கிற மூணு நபருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறார். ஸோ அந்த மூணு நபரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இ அப்படிங்கிற ஒரே நபர்கிட்ட லீஸ் விடுறாங்க. சரி, லீஸுக்கு விட்டாச்சு. என்ன என்ன பேசி விடுறாங்கன்னா, நீ வந்து 30 ரூபாய் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேட் ஷீப் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பி அப்படிங்கிறவருக்கு பாதி அளவுக்கு பர்ச்சேஸ் மணியில் உரிமை இருக்குது. சியும் டியும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா குவார்ட்டர் அளவுக்கு போட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இ அப்படிங்கிறவருக்கு இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பிரிவு 37 ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி இவங்க நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிக்கு தான் இதில் அதிக ஷேர் இருக்குது அப்படிங்கிறது இக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் எவ்வளோ ரூபாய் பே பண்ணணும்னா 15 ரூபாய் பிக்கு பே பண்ணணும். சிக்கும் டிக்கும் அதில் வந்து குவார்ட்டர் ஷேர் தானே இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு 7.50 15 ரூபாய் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டோட்டலாக 30 ரூபாய் இப்படி பிரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஷீப்பை வந்து எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து BCD மூணு பேரும் சேர்ந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க ஜாயிண்ட்டாக. அந்த டைரக்ஷன் படி யாருக்கு அந்த டைம் நீ டெலிவர் பண்ணணுமோ அவங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அப்ரோச்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் ஆப்ளிகேஷன் அண்ட் செவரன்ஸ். ஸோ இது மாதிரியான ஆப்ளிகேஷனை இ அப்படிங்கிறவர் ஃபாலோ பண்ணணும். எக்ஸப்ஷன் பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், இல்லைனா இது அப்ளை ஆகாது. அதே போல் வந்து யாருக்கு பொருந்தாதுன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இது பொருந்தாது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வெளியிட்டு அவங்களுக்கும் பொருந்தும்னு சொன்னால் அந்த மாதிரி குத்தகைக்கு விடப்படக்கூடிய நபர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.